என்னப்பா இது? பெத்த கடன் ஆத்தா செத்தியோட 20 வருஷம் ஆகி போச்சு. நானும் சின்ன வயசுலயே அந்த ஊரு விட்டு ஓடி போயிட்டேன். செத்து போன எங்க அத்தா உடம்பு எரிச்சாங்களோ புதைச்சாங்களோ. இவ்வளவு பெரிய சுடுகாட்டுல என் ஆத்தா உடம்பு எங்க கரைஞ்சிருக்கோ கலந்திருக்கோ. எல்லா இடத்துலயும் பூவை போட்டா ஏதாவது ஒரு பூவ என் ஆத்தா காலடியில போய் சேர்ந்திருக்கும் இல்லையா? ஐயா சேர்ந்திருக்குமாயா? நான் போட்ட பூ எங்க ஆத்தா காலடிக்கு போயிருக்குமாயா? தம்பி, உங்க அம்மாவுக்காக நீ அழுகிற, உனக்காக ஒருத்தன் அழுவான், அவனுக்காக இன்னொருத்தன் அழுவான், இதுதான் தம்பி வாழ்க்கை. ஏப்பா திருக்கவாளு, இன்னைக்கு மாவழி அம்மா வாச, உங்க அம்மாவுக்காக சின்னாத்திர உங்க அப்பா தர்ப்பணம் கொடுக்கிறாரு, நீ போலியா? என் அம்மாவுக்கு தவசம் கொடுக்க நீ யாரா? ஆமாண்டா, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யறேன்டா. என் பொண்டாட்டிக்கு நான் தவசம் கொடுக்கறேன். காகத்துக்கு சரங்கா பண்ற நீ தர்ப்பணம் பண்ண எங்க ஆத்தா நிம்மதி அங்கேயும் கேட்டு போயிடுமா? நான் சொன்னேன் செய்ய பாவம் சித்தார் விட்டு விட்டுருமா, செண்டு வெளி மகன் ரூபத்துல வந்திருக்கு. மீசை இருந்தா மட்டும் பத்தா தம்பி. வேற என்ன இருக்குங்கற? குடும்பிய வெட்டிட்டு கிராப் வச்சுக்கோ. ஆம்பளையா லட்சணம் இருந்தாத்தன் பொட்டச்சிய கண்டா பிடிப்பா. என் பொட்ட, நீ எப்பவுமே அழிக்க முடியாது. தெரியாம அலறி அடிச்சு ஓடியாறேன். நல்ல செய்திதான், உன் சின்ன பிள்ளை பெரிய ஆயிருக்காரா? ஐயா காத்தவராயா, ஊர்ல ஒருத்திய விடாம நீ எந்த ஓயாம சுத்திக்கிட்டு இருக்க? அப்போ எவ்வளவு ஒரு கட்டிக்க மாட்டேங்கிறாளே. என்னையா? அது சரி, நாட்டாருக்கும் நரம்பு முறுக்கேறித்தான் கிடக்கு. என்ன பண்றது, அவுத்துடுது ஆள் இல்லையே. ஆனா குத்தும் ஊனா குத்தும் பிள்ளையா இருக்கோம்ல, பூருக்கு நான் குத்தும். நான் என்ன குஞ்சு பறிச்சு கோழியா, வெளியே விட மாட்டேங்கிறிய குந்தாணி.
அடி என் குஞ்சாலு, பூத்தா தாண்டி பூவுக்கு மதிப்பு. அவன் கஞ்சிக்கு காஞ்ச மிளகா கிடைக்குமான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. வேறாள் கிடைச்சா விட்டு வைப்பானுங்களா? அடங்கி ஒடுங்கி இரு. ஏ பவர் அறிஞ்சா வாய்க்கு ஒணிக்க போகுதுடி. அப்பாய், ஐயோ பாய், மாடு அறுத்துக்கிட்டு ஓடுது. எங்கடா எங்க சர்வாயம் கழிந்து பக்கம் போகுது. ஐயோ, நல்லா தானே கட்டி இருந்தேன், எப்படி அவுத்துக்குச்சு? ஐயோ, இவன் கொல்லையிலயாவது வாய வச்சிட போகுது. பட்டியல கொண்டு அடைச்சிருவானுங்க படுவாய் பசங்க. மாறா, என்னதான் பருத்தி கொட்டியும் புண்ணாக்கு வச்சாலும் இந்த மாடுங்களுக்கு திருட்டு மேய்ச்சல்ல தான் போகுது புத்தி. சின்ன புள்ள, செந்தூர பூவா? ஐயோ, அழகா இருக்கு சின்ன புள்ள. சீ, சத்தம் பட்டி சுங்கடிப்படுவ. கட்டிக்க சின்ன புள்ள, உன் கலருக்கு கலக்கலா இருக்கும். வேண்டாம் பசுபதி. பரவாயில்ல சின்ன புள்ள, கூடிக்கிட்டு இருந்ததாச்சு, ஏதாவது கொடுக்கணுமேனு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு சொன்ன சின்ன புள்ள, நீ கல்யாணமாயி உன் புருஷன் வீட்டுக்கு போறப்போ என் சிலையதான் கட்டிட்டு போனோம். நீ பாட்டுக்கு பச்சை குத்தி போட்டு வச்சிட்ட. என் புருஷன் கேட்ட என்ன சொல்றது? பசுபதி வச்சான்னு சொல்லு. வந்தா போயண்டா யாருக்கும் கொடுக்க கூடாது, நீ மட்டும்தான் திங்கணும்.